ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம வாட்டர் கலர் பெயிண்டிங் பார்க்கலாம். அதுக்காக கிரிம்சன், ப்ளூ, க்ரீன் இந்த மூணு கலரும் மிக்ஸ் பண்ணால் நமக்கு பிளாக் கலர் கிடைக்கும். அதை வச்சு நான் ஃபஸ்ட்டு அவுட்லைன் போடுறேன். நெக்ஸ்ட் நம்ம அந்த மிக்ஸ் பண்ண கலர் வச்சு இப்போ வந்து ஒரு ஹவுஸ் வந்து வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கணும். அதுக்கு கீழே வந்து ஒரு டூ லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கணும். கொஞ்சம் இப்போ அந்த இதுலேயே வந்து ப்ளூ ஷேட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி எடுத்துகிட்டு லைட்டாக இப்போ வந்து க்ரீன் கொஞ்சம் ப்ளூ வித்து க்ரீன் ஷேடு இருக்க மாதிரி இது பண்ணி இங்கே அப்படியே அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் அந்த ஷேடை இங்கே கொஞ்சம் லைட்டாக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வாட்டர் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு க்ரீன் ஷேட் இங்கேயும் இங்கே லைட்டாக இங்கே இது பண்ணிவிட்டு இப்போ கோபால்ட் ப்ளூ எடுத்து இங்கே இந்த எட்ஜஸ்ட்லாம் கொஞ்சம் ஃப்ளோ ஆகிற மாதிரி. இப்போ பர்ஷியன் ப்ளூ அகைன் கோபால்ட் ப்ளூ கொஞ்சம் வாட்டர் டிப் பண்ணி எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணுற மாதிரி இங்கே வரும்போது கொஞ்சம் மைல்டாக இருக்க மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டேன். கொடுத்துட்டு இந்த எட்ஜஸ் இங்கே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டு வந்து இங்கே கொஞ்சம் கேப் விட்டுட்டு இங்கே அப்படி ஸ்ட்ரைட்டாக இதை வந்து இது பண்ணிட்டேன். இங்கே வந்து கொஞ்சம் ப்ளூ வித்து க்ரிம்சன் இதாகிட்டு கொஞ்சம் எப்படி ஏன்னா நம்ம ட்ரீ வரைய போகிறோம். ஸோ அங்கே கொஞ்சம் இதாகட்டும் காயட்டும்னு சொல்லிட்டு நான் விட்டுருக்கேன். ஸோ இங்கே வந்து லைட்டாக க்ரீன் ஷேட் இருக்க மாதிரி கொடுத்துருக்கேன். அதே தான் இங்கே இந்த ஃப்ளோ. நெக்ஸ்ட் அது வரைக்கும் அது காயணும். ஸோ அது வரைக்கும் நம்ம எல்லோ லெமன் எல்லோ ஆர் க்ரோம் எல்லோ எது வேணாலும் மட்டும்தான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் லெமன் எல்லோ வச்சுருக்கேன், அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லைட்டாக க்ரோம் எல்லோ இங்கே இந்த கார்னர்ஸில் இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த இடத்துல லைட்டாக ஆரஞ்சு ஷேட் இந்த மாதிரி மறுபடியும் இங்கே வந்து லெமன் எல்லாம் கொடுத்துட்டு இங்கே லைட்டாக அந்த லெமன் எல்லோட க்ரீன் கலந்த ஷேடை இங்கே வந்து நான் இது பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ளோவாக இதை அப்படியே கொண்டு வர மாதிரி கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் அகைன் இங்கே வந்து லெமன் எல்லாம் நம்ம டச்சப் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு சில இடத்துல ஆரஞ்சு வச்சு டச்சப் பண்ணிவிட்டு டச்சு இதை வந்து ஃப்ளோ ஆகணும். இந்த பேப்பருக்கு வந்து ஃப்ளோ ஆகாதனால அப்படியே நின்றுச்சு. ஸோ நான் வந்து எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி விடுறேன். கொஞ்சம் ஒரு வாஷ் பண்ணி விட்டோமா நமக்கு இதான மாதிரி இருக்கும். ஸோ அதை வாஷ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ பார்க்குறதுக்கு இப்போ வந்து அழகாக தெரியுது. ஸோ அந்த வாட்டர் அப்படியே கொஞ்சம் ஓகே. நெக்ஸ்ட் இது முடிச்சதுக்கப்புறமா நான் நல்லா டார்க் கலருக்காக க்ரிம்சன், ப்ளூ, க்ரீன் இதை மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணால் நமக்கு ஒரு பிளாக் கலரில் கிடைக்கும். அது கூட ப்ரௌன் கொஞ்சம்
ஆட் பண்ணிட்டு இப்போ அந்த எட்ஜஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது ப்ளூ ஷேடில் இருக்கனால இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த இடத்துல ப்ளூ ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு அங்கங்கே நம்ம டச்சப் மட்டும் அதோட வாட்டர் கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணணும். வச்சுட்டு நம்ம வாட்டர் கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு ப்ரௌன் டோன் லைட்டாக இந்த ஸ்டோன்ஸ்லாம் இருக்க மாதிரி, ஸோ கொஞ்சம் அந்த பிளாக்காக நான் அந்த கலர் ஏற்கனவே சொன்ன மிக்ஸ் பண்ணி அந்த த்ரீ கலரை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அங்கங்கே லைட்டாக இங்கே அங்கே வச்சிடலாம். வச்சுட்டு இங்கே அதே மாதிரியே தான், இது அதிகமாக ப்ளூ ஷேட் இருக்கனால நம்ம ப்ளூ கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டு இங்கே வந்து இந்த எட்ஜஸில் மட்டும் நம்ம கொஞ்சம் டார்க்காக வைக்க ஆரம்பிக்கலாம். இது அப்படியே நம்ம வந்து கரைச்சி கொண்டு வந்துடலாம். அப்படியே அந்த ஃப்ளோ அப்படியே இருக்கணும். நெக்ஸ்ட் இங்கே வந்து நம்ம லைட்டாக ப்ரௌன் டோன் வச்சுருக்கோம், ஸோ இதிலே அப்படியே கொஞ்சம் லைட்டாக க்ரீன் இதெல்லாம் இங்கே வச்சுட்டு என்ன வந்து லைட்டாக டச் லைட் ஷேட் கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சோம் அந்த பிளாக் அந்த கலர் இந்த கார்னர் இந்த நெக்ஸ்ட் எங்கள் கீழே கொஞ்சம் டார்க் டோன் இருக்க மாதிரி. நெக்ஸ்ட் இதுக்கு மேலே ட்ரீ அதே மாதிரி இங்கேயும் நெக்ஸ்ட் கொஞ்சம் லைட்டாக கொடுத்துட்டு சேம் அதே டோன் எடுத்து இங்கே நமக்கு இங்கே கொஞ்சம் இந்த இங்கெல்லாம் செடியோட இது இருக்கு கொஞ்சம் மைனூட்டாக இருக்க ப்ரஷ்ல பண்ணால் கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு கொஞ்சம் ப்ரௌன் டோன் எடுத்து இந்த இடத்துல அப்ளை பண்ணுவேன். அது அந்த வாட்டர் ப்ரூஃப் அப்படி இருந்தாலும் அது அழகு. ஸோ
இந்த கிரேயில் கொஞ்சம் ப்ரௌன், இதெல்லாம் நம்ம பட்டு படாமல் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல வே இருக்க மாதிரி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் லைட்டாக வந்து டூ லைன்ஸ் போட்டோம்னா இது வந்து ஒரு பாதை மாதிரி நம்ம ஸோ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ரௌன் எடுத்து போஸ்ட்ங்கிறது ஸ்டார்ட் பண்ணி, இதை வந்து ஒரு லைட்டாக மைல்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து எட்ஜஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக, ஸோ இதில் வந்து கொஞ்சம் கிரம்சன் எடுத்து ப்ளூ இதெல்லாம், ஏன்னா அந்த இதெல்லாம் இருக்கிறனால அந்த டோனில் இருக்கிறனால அதெல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா இங்கே வந்து ரெண்டு ஹியூமன்ஸ் அந்த போகிற மாதிரி நம்ம போகலாம். இங்கே நம்ம ஒயிட் கொஞ்சம் விட்டுருக்கணும், அதை விடாதனால அதை போட முடியாது, ஸோ நான் வந்து அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் அகெயின் நான் அந்த கிரிம்சன் அந்த கொஞ்சம் பிளாக் ஷேட் எடுத்து இந்த இடத்துல இந்த லைட்டாக லைன்ஸ் ஹவுஸ்க்கு எடுத்துருக்கேன். அதே நம்ம என்ன ப்ரௌன் ஷேட் வைக்கணும் கொஞ்சம் டார்க் வைக்கலாம். அது கூட கொஞ்சம் கிரம்சன் எடுத்து கீழே கொஞ்சம் டார்க்காக ப்ளூ கிரிம்சன் வித் ப்ளூ கொஞ்சம் நம்ம வச்சோம்னா அதை பார்க்குறது கொஞ்சம் லுக்காக லொக்கேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே கொஞ்சம் லைட்டாக நம்ம செடி இதெல்லாம் காட்டணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம லைட்டாக இப்படி டச்சப் மட்டும் பண்ணிவிட்டு சம் லைன்ஸ் லைக் தட் இப்படி போட்டோம்னா என்ன சேம் இப்படி போட்டுட்டு இது எல்லோ ஷேடு அதிகமாக இருக்கணும். நம்ம வந்து மோஸ்ட்லி ப்ரௌன் டோனோ கிரெயின் அந்த மாதிரி டோன்ஸும் கொடுத்தமாக தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் லொக்கேஸ் பார்க்குறதுக்கு. ஸோ நான் இப்படி டச்சர் மட்டும் பண்ணிடுறேன். கொஞ்சம் டார்க்கான டோன் இருக்க மாதிரி இந்த ஹவுஸ் இருக்கனால நம்ம கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் ப்ளூ டச் வைக்கிறதுனால நம்ம இங்கே இந்த கார்னர்ஸ் கொஞ்சம் அந்த ஃபீலுக்காக லைட்டாக இங்கேயும் நம்ம ப்ளூ ஷேட் லைட்டாக கொடுத்துக்கோம். அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.